குருமானா இப்படி செய்யணும், ரொம்ப நல்லா இருக்கும், ஈஸியாக செய்யலாம். குக்கர்லேயே செய்கிறனால ஒரு விசில் வச்சா போதும், சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட் என்ன செய்யலான்னா, ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேறு எதாவது எண்ணெய் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு பிரிஞ்சி இலை, நாலு லவங்கம், ரெண்டு சின்ன துண்டு பட்டை, அதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனிஸ் சேர்த்துட்டு இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயமாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயமாக பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிற வரலையும் வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டான பிறகு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை எல்லாம் போகணும். பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்ததாக இதில் வந்து நம்ம கட் பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீன்ஸ் சேர்த்துக்கோங்க, அடுத்ததாக உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கேரட் சேர்த்துக்கலாம். எல்லாமே வந்து அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதே போல் நீட்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கரை வந்து அப்படியே கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் வச்சுக்கோங்க. ஒரு விசிலில் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இது வேகிற டைமில் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா கால் கப் அளவுக்கு கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து தேங்காவை கட் பண்ணிவிட்டோ இல்லைன்னா திருவிட்டு கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அஞ்சு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதில் வந்து முந்திரி சேர்த்துக்கலாம். ஒரு ஏழுலேருந்து எட்டு முந்திரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் முந்திரி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு முறை அரைச்சிக்கோங்க. அரைச்ச பிறகு இதில் வந்து கசகசா சேர்த்துக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவை வந்து கால் கப் அளவுக்கு தண்ணியில் 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதே போல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு விசில் வந்தாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ என்ன செய்யலான்னா, ஸ்டவ் மேலே எடுத்து வச்சுட்டு நம்ம அரைச்ச மசாலா இருக்குல்ல அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்லேயே ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதை வந்து நம்ம ஒரு 8-10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வைக்கணும். பச்சை வாசனை எல்லாம் போகணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சத்தூள், தக்காளிலாம் சேர்க்கலை. ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்போ தான் ஹோட்டலில் கிடைக்கிறத போலியே வெள்ளை குருமா உங்கள் வீட்டில் செய்ய முடியும். பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு, பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஃபைனலாக வந்து கட் பண்ண கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாக செஞ்சிட்டோம்ல, நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த குருமா பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிடலாம். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும், பூரிக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் நீங்கள் வந்து வச்சு சாப்பிடலாம். ஃப்ரைட் ரைஸ் செஞ்சீங்கன்னா அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.